அதிகாரம் 4. ஜனங்களுடைய தப்பிதங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அவர்கள் மீது வரும் என்று தீர்க்கதரிசிகள் எச்சரித்து சொல்லுகிறார்கள். கர்த்தரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இந்த அதிகாரத்திலும் இதற்கு அடுத்து வரும் அதிகாரங்களிலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக கர்த்தர் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், திருடுகிறார்கள். அவர்கள் தேவனை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை மறந்து விடுகிறார்கள். ஆசாரியர்கள் உலக பிரகாரமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்களிடத்தில் வேசித்தனமும் திராட்சரசமும் பானம் பண்ணுவதும் காணப்படுகிறது. அவர்கள் விக்கிரகங்களிடம் குறி கேட்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள். பாவம் செய்கிற ஜனங்களையும் ஆசாரியர்களையும் கர்த்தர் தண்டிப்பார். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாழாய் போகும். எல்லா ஜனங்களும் இடறி விழுவார்கள். அவர்களுடைய மகிமை எலச்சியாக மாறும். அவர்களுக்கு திருப்தி இருக்காது. அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாவங்களில் தரித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வரும். ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் அவர்களை தண்டிக்க மாட்டார். அவர்களை விஸ்தாரமான வெளியிலே மேய பண்ணுவார். யூதாவின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது.